ஃபார்ம் லேண்ட் வந்து கம்மி பட்ஜெட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பேர் சென்டை பாத்தீங்கன்னா வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல நீங்க வந்து ஒரு சிட்டிக்கு பக்கத்துல நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சாய்ஸ் தான் இது. வெறும் 4 கிலோமீட்டர்ல 500க்கு போயிடலாம். அவினாசி இங்க இருந்து வந்து வெறும் 17 கிலோமீட்டர் தான். போர் போட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 100 ஃபீட்லயே வந்து உங்களுக்கு தண்ணியும் வருது. செமையா இருங்க தண்ணி. நான் கூட உப்பு கைக்கும் அந்த மாதிரி நினைச்சேன். நம்ம கோயம்புத்தூர்ல ஆண்ட்ரோன் ப்ராப்பர்ட்டி இல்ல, ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான இடம் தான் நம்மளுடைய கிராண்ட் பாரடைஸ் ஃபார்ம் லேண்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்னூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்லையும் காக்காப்பாளையம் ஊர் இதோ அங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வீடாக இருக்கும். ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஆகிருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 30 சென்ட்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு ரெட் சாயில் தான், செம்மண் பூமி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா சைட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து வச்சுருக்காங்க. இவங்களுடைய லொக்கேஷன் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அன்னூர் காக்காப்பாளையம், சரிங்களா? காக்காப்பாளையம் லொக்கேஷன் போட்டிங்கனாலே உங்களுடைய லொக்கேஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு 10 பிளாட்டுக்கு வரைக்கும் உங்களுக்கு புக்கிங்கில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து 2-3 பிளாட்டு வந்து சோல்டும் ஆயிடுச்சு, சரிங்களா? மொத்தம் 18 பிளாட்டுங்க. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஃபார்ம் லேண்டு வந்து கம்மி பட்ஜெட்டில் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இங்கே பேர் சென்டே பார்த்திங்கன்னா வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஏன்னா இது 500 வந்து 7 லட்சரூபா 8 லட்சரூபா வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு லேண்டு பார்த்திங்கன்னா வந்து 7-8 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இது ஃபார்ம் லேண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. கிராண்ட் பேரடைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். கோயில் பாளையத்துலேருந்து நம்ம அந்த அவினாசி ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி கிராண்ட் பேரடைஸோட டிடிசி அப்ரூவ்டு லேண்ட் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய சேம் பிராண்டே பார்த்திங்கன்னா வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வெறும் 2 லட்சரூபா தான், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சுற்றியுமே தென்னந்தோப்பு. ஸோ இந்த மாதிரி லைக் பண்ணுற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக. மெயினாக வந்து இவங்க வந்து ஒரு ரோடு வந்து நல்லா ஒரு 30 ஃபீட்டில் வந்து போட்டிருக்காங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ அகலமான ரோடும் போட மாட்டாங்க. ரொம்ப சின்ன ரோடாக, குறுகலான ரோடாக போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நல்லா வந்து சைட்டை சுற்றியுமே உங்களுக்கு வேலி போட்டு பக்காவாக வந்து வச்சுருக்காங்க. சைட் ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கடைசியில் ரைட் எடுத்துருது. ரைட்லேயுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சைட்டு தாங்க. நல்ல பெரிய சைட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நியர்பை சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம். இங்கேருந்து ஒரு 100ல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஹப்பு எல்லாமே கிடைக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் எங்கேயோ வரலாம். ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு வாங்குறீங்க. கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மெட்ரோ வேறு உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறேன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டை வந்து இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 12,000 கோடியோ எவ்வளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உக்கடம் டு உங்களுக்கு வந்து 500 வரைக்கும் தான் வருதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு லாபத்தை வந்து ஃப்யூச்சர்லேயும் கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து கட்டி குடியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல இடம் தான். சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஈபி லைன் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு ஈபி போகுது பார்த்திங்களா? ஸோ ஈபி லைன் இருக்குது, நீங்கள் ஈஸியாக கரண்ட்டில் இருந்து. அதேமாதிரி வந்து உங்களுக்கு போர் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 100 ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு தண்ணியும் வருது. உங்களுக்கு ஃபார்ம் லேண்டுன்றப்போ வந்து என்னென்னா
பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபார்ம்ஸ் தான் இருக்குது, இந்த சைடு தென்னந்தோப்பு இருக்குது, இங்கேயும் தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போர் போடும்போது ஈஸியாக தண்ணி கிடைக்கும். அதிகமாக எங்கெல்லாம் உங்களுக்கு மரங்கள் இருக்கோ அந்த இடத்துல வந்து பூமியில் ஈஸியாக தண்ணி கிடைக்கும். ஸோ நிறைய பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புக்கிங்கில் இருக்குங்க, சீக்கிரமாக வாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு சென்டோட விலையே வெறும் 2 லட்சம் ரூபா தான், 2 லட்சம் ரூபா தான், சரிங்களா? ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்டோட விலை 4 லட்சம் 5 லட்சம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போடுற எல்லா ப்ராஜெக்டோட வேல்யூ ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ரொம்ப கம்மியாக போடுறோம். டிடிசிபி லேண்டாக இருக்கட்டும், ஃபார்ம் லேண்டாக இருக்கட்டும், ரொம்ப கம்மியாகவே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அதாவது எப்படின்னா எல் மாதிரி வருது, இந்த சைட்டு இப்படி எல் போட்ட மாதிரி இருக்குது. பின்னாடியுமே உங்களுக்கு வீடுங்களும் இருக்குது, சரிங்களா? இந்த இடம் நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு இது இல்லாமல் வந்து அந்த மழை டைம் அந்த டிசம்பர் மாதம்லாம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ இப்போயுமே அந்தளவுக்கு வெயிலோட தாக்கங்கள் வந்து இல்லை, கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? பாருங்கள், அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்ருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நடந்து வரும்போது என்ன ஆகும்னா வேர்த்து விறுவிறுத்து நடக்க முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா மரங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை விட்டுறாங்க பாருங்கள். ஆல்ரெடி அங்கே ஒரு சைட்டில் வந்து அங்கே ஒரு ட்ரீக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன். நல்லா குடிக்கிற தண்ணி தாங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு கட்டுறீங்களா, தாராளமாக ஒரு 100 ஃபீட்லேயே உங்களுக்கு தண்ணி வருதுன்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும், போரும் போட்டுடலாம். கரண்ட் ஈபி லைனும் உங்களுக்கு சைட்லேருந்து இழுத்துக்கலாம். நல்ல ஒரு டெவலப்டான ஒரு பிளேஸுங்க. இங்கே பாருங்கள் தண்ணி வருது, பாருங்கள் தண்ணி வந்து குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா சைட்லேயும் வந்து தண்ணி வந்துச்சுன்னா குடிச்சு பார்த்துருவேன். செமையாக இருங்க தண்ணி, நாங்களும் உப்பு கைக்கும் அந்த மாதிரி நினச்சேன், அப்படி குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது தண்ணி, நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி அந்த எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு சைட்டோட வியூ இருக்குது. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து 10 பிளாட்டுக்கிட்ட புக்கிங் ஆகிடுச்சு, ஒரு 3 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, மொத்தம் 18 பிளாட்டு தான். சீக்கிரமாக யாராச்சும் 100 நியரில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீ கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சாய்ஸ் தான் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுடைய டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுமே நான் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் போரும் போட்டுக்கலாம், ஈபி லைன் இருக்குது, 30 ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு ரோடும் கொடுத்துட்றாங்க. ஸோ காக்காப்பாளையன்ற ஊரில் வந்து உங்களுக்கு லொக்கேஷனாக இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷனில் இருந்து எல்லா ஊருக்கும் போகலாம், சரிங்களா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீலாம்பூர்லேருந்து ஒரு ரோடு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த பெரிய டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் கட் ஆகும், அதாவது 100 to அவினாசி ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டிராஃபிக் எதுவுமே இல்லை, சரிங்களா? நீங்கள் சிங்காநல்லூரில் உங்கள் வீடு இருக்கு, இங்கே ஃபார்ம் ஆகணுன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour வந்துடலாம் நீங்கள் அங்கேருந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு ரோடு. ஸோ இங்கேருந்து அவினாசி ரோடுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவினாசி இங்கேருந்து வந்து வெறும் 17 கிலோமீட்டர் தான், 17 கிலோமீட்டரில் நீங்கள் அவினாசிக்கே போயிடலாம், வெறும் 4 கிலோமீட்டரில் 100க்கு போயிடலாம். எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ எல்லாத்த பிரச்சனை முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோ பண்ணுங்க, இந்த விடுபுரம் என்ன பண்ணுவாங்க, பாய்.